हलो फ्रेंड्स वेलकम टू डे नाइट किचन टुडे नम्म पाक्कपोर रेसिपी रोम्बवे डेलिशियसान टेस्टियान और सिंपलान और प्रॉन्स मसाला करी दोसा इंद प्रॉन्स मसाला करी दोसा नींगे मश्रूम इलाना चिकन इलाना मटन एल्लात्तैयुम यूस पनी रोम्बवे डिफरेंटा टेस्टिया पन्नलाम इदु मटन वच्चु पन्रदा रोम्बवे फेमस फ्रेंड्स वांग इंद सुवयान प्रॉन्स मसाला करी दोसा एपड़ी पन्नलानु पाकलाम फर्स्ट इदुक्क नम्म प्रॉन्स मसाला रेडी पन्नीरलाम और तवाव स्टवल वच्चुकोंग आयिल आड पन्निकोंग तेवयान अलव एन्न नल्ला सूडानदुक्कु अप्रमा ओरु टेबिस्पून मस्टर्ड सीड्स ओरु टेबिस्पून चिन्नजीरगम ओरु टेबिस्पून सोंबु इदेल्लात्तैयुम आड पन्निट्टु इदु नल्ला पोरिंजदुक्कु अप्रमा नम्म अरच्चि वच्चिरुक्क ओरु अरै कप वेंगायम इद आड पन्निकोंग अदुक्कु अप्रमा ओरु टेबिस्पून इंजी पूंडु पेस्ट इद आड पन्निकोंग नल्ला सॉर्ट पन्निकोंग मिनिमम ओरु 3 मिनिट्स इद नल्ला सॉर्ट पन्निकोंग நம்மளோட ஆனியன்ஸும் நல்லாவே கோல்டன் ப்ரவுனிஷ் ஆகணும் பாருங்க இப்போ நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிட்டு இனி ஒரு கப் பிரான்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கோங்க பிரான்ஸை நல்ல சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா சார்ட் பண்ணிக்கோங்க இதை ஒரு 3 மினிட்ஸ் ஆர் மினிமம் குக் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை ஏன்னா தண்ணி அந்த பிரான்ஸ்லேருந்தே செக்ரீட் ஆகும் இனி நம்ம மசாலாவை ஆட் பண்ணிரலாம் 1 டேபிள்ஸ்பூன் chili powder ஆட் பண்ணிக்கோங்க 1 பிஞ்ச் turmeric ஆட் பண்ணிக்கோங்க 1 டேபிள்ஸ்பூன் garam masala powder அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் fish masala powder இத எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா இதையும் ஒரு 2 minutes நல்லா சாட் பண்ணிக்கோங்க அப்பதான் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகும் அப்புறமா ஒரு பச்சை மிளகாய குட்டி குட்டியா நறுக்குனத ஆட் பண்ணிக்கோங்க நல்லா சார்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு half தக்காளிய ஒரு மிக்சர் ஜார்ல ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க அத ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ஆட் பண்ணிட்டு ஒரு 5 minutes நல்லா சார்ட் பண்ணிக்கோங்க பாருங்க இப்போ 5 minutes ஆயிட்டு நம்மளோட பிரான்ஸ் கறி மசாலா ஃபில்லிங் ரொம்பவே சூப்பரா டெலிஷியஸா ரெடி ஆயிட்டு இனி நல்லா சார்ட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க फ्रेंड्स இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க ஒரு பவுல்ல இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு அப்புறமா ஒரு எக் இதல பீட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த எக் ஆட் பண்றதனால நம்மளோட கறி மசாலா ஃபில்லிங் எதுமே தவால ஸ்டிக் ஆகாம அப்படியே சூப்பரா இலகி வரும் फ्रेंड्स சோ கண்டிப்பா எக் ஸ்கிப் பண்ணிராதீங்க வாங்க இனி நம்ம தோசை प्रिपरेशन ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு ஒரு தவாவை ஹீட் பண்ணிக்கோங்க கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு கரண்டி தோசை பேட்டர் இந்த மாதிரி சர்க்குலர் மோஷன்ல யூனிஃபார்மா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க தோசை பேட்டர் மீடியமா வச்சுக்கோங்க ரொம்பவும் தின்னா இருக்க கூடாது ரொம்பவும் திக்கா இருக்க கூடாது அதுக்கப்புறமா நம்மளோட கறி ஃபில்லிங்கை இதில் ஆட் பண்ணிடுங்க கறி ஃபில்லிங்கோட திக்னஸும் ரொம்ப தின்னாக இருக்கட்டும் யூனிஃபார்மாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா யூனிஃபார்மாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா தோசைக்கு தேவையான ஆயில் ஆட் பண்ணிடுங்க கீ கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு 3 மினிட்ஸ் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபைனலி கொரியாண்டர் லீவ்ஸ் மேலே ஆட் பண்ணிக்கோங்க நல்ல கோல்டன் ப்ரவுன் ஆகின பிறகு இதை ஃப்ளிப் பண்ணிடுங்க பாருங்க இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணிக்கோங்க தோசையோட ரெண்டு சைடுமே ஒரு 3 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க கரண்டி வச்சு இந்த மாதிரி அமத்தி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளோட கறி மசாலா ரொம்ப ஈவனாக குக் ஆகும் பாருங்க இப்போ 3 மினிட்ஸ் ஆயிட்டு நல்லாவே கிறிஸ்பி ஆயிட்டு இனி ஆப்போசிட் சைடில் திருப்பியும் ஃப்ளிப் பண்ணிடுங்க ஃப்ளிப் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட யம்மியான டெலிஷியஸான ப்ரான்ஸ் கறி மசாலா தோசை இதோ ரெடி ஆயிட்டு இந்த கறி மசாலா தோசை நீங்கள் சிக்கன் குருமா இல்லைன்னா சாஸ் இல்லைன்னா மயோனேஸ் எல்லாத்துக்கூடையுமே ஒரு எக்ஸலண்ட் காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ